ஹாய் தே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் கிஷோரியா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ட்ரேட் அச்சீவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். பிரேக் அவுட் ட்ரேடர்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, என்னென்ன தவறுகள் பண்ணுவாங்க, எந்த இடத்துல அவங்க பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி டீட்டெயிலில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட்ன்றது எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ டுடேஸ் டாபிக் இஸ் பிரேக் அவுட் ட்ரேடர். ஓகே, இப்போ இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட்ன்றது எங்கே யூஸ் ஆகுதுனால், இட் இஸ் யூஸ்ட் இன் தி சைட்வேஸ் மார்க்கெட். நம்பர் ஒன் சினாரியோ இது. இது ஒரு சினாரியாவை எடுத்துக்கோங்க. நவ் வி ஹவ் சைட்வேஸ். ஸோ அப்போ நீங்கள் சைட்வேஸில் இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் இப்போ வந்து ஒரே லெவல்குள்ளே போயிட்டுருச்சு. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு பிரேக் ஆகுது, கரெக்டாக. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிச்சு, இந்த இடம் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு பிரேக் ஆகும்போது வி கால் இட் ஆஸ் அ பிரேக் அவுட் ட்ரேடிங். ஓகே, இப்போது ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது. இப்போ இந்த பிரேக் அவுட்டுன்னும் போது ஒரு நார்மலாக பிரேக் அவுட் ட்ரேடருன்றது அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு கம் பேக். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் உடச்சிருச்சுன்னா திருப்பி இது கொஞ்சம் கீழே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்காது. இம்மிடியட்லி தி கோ ஃபார் அ பை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு உடனே இமீடியட்லி தே வாண்ட் டு கோ ஃபார் அ பை. ஸோ இப்போ இந்த இடத்துல உடனே அவங்களுக்கு பை பண்ணிடணும், ஏன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, வே ஆஃப் ட்ரேடிங்கே அதுதான். தே வாண்ட் இமீடியட்லி கோ ஃபார் அ பை. ஓகே, அப்போ இந்த பை எடுத்துகிட்டு இங்கே என்ட்ரி எடுக்கிறாங்க, டார்கெட் எடுக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இப்போ நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடர்னால் இப்போ சைட்வேஸ் யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெத்தட். அண்ட் செகண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடிங்கிறது எப்போவுமே சைட்வேஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சினாரியோ. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ்லிச்சே ஒரு ஸ்விங்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்விங்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு, இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு பிரேக் ஆகும்போது, இப்போ ப்ரீவியஸ் இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போதும் வி கால் இட் ஆஸ் பிரேக் அவுட்னு தான் சொல்லுவோம். அப்போ பிரேக் அவுட்டை வந்து எப்போவுமே ஒரு கான்செப்ட் எடுத்துக்காதீங்க. என்னென்னா, சைட்வேஸாக இருந்தால் மட்டும்தான் பிரேக் அவுட்டு, இல்லைனா வந்து நம்ம எப்போவுமே ஸ்விங் ட்ரேடர் தான், இல்லை ஸ்கேல்பர் தான், இல்லை ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடர் தான் நினச்சிக்க வேண்டாம். எந்த ஒரு மார்க்கெட் ஒரு ஹையை வச்சுட்டு திருப்பி அதை ஹையை பிரேக் ஆகுதோ வி கால் இட் ஆஸ் பிரேக் அவுட். ஒரு லோவை வச்சுட்டு ஒரு புது லோ போகுதுன்னா வி கால் இட் ஆஸ் அ பிரேக் அவுட் ட்ரேடிங். அப்போ இந்த இடமும் என்னதுன்னா, திஸ் வாஸ் ஆல்சோ யா பிரேக் அவுட், கரெக்டாக. அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இப்போ பிரேக் அவுட்டுன்றது முதல்ல என்னென்ன புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் நமக்கு என்ன முக்கியமாக என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் மெத்தட்ஸ் பார்த்துடலாம். ஸோ என்னென்ன மெத்தட் பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டபுள் டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ். ஒரு காமன்லி மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது இட் இஸ் டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம்ஸ். செகண்டு என்ன மெத்தடு யூஸ் பண்ணலாம் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அப்படின்னா, வி யூஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளைன்ற பட்சத்தில் ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் இல்லைச்சே, ஒரு மார்க்கெட் வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, இங்கே சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துலையே சர்ட்டன் லெவலில் வந்து டிமாண்டும் ஃபார்ம் ஆகும். எங்கன்னா, இப்போ நார்மலாகவே நீங்கள் ஒரு ட்ரேட் பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஹையை வந்து உடைக்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில், அப்போ இங்கே என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் சப்ளை இருக்குது. அப்போ சப்ளையில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் சப்ளை வந்து ஒரு டைமில் என்ன ஆகுனா, இட் பிகம்ஸ் டிமாண்ட். அப்போ சப்ளை காட்டிலும் அந்த இடத்துல டிமாண்டு மாறும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மெத்தடையும் வந்து ஒரு முக்கியமான மெத்தடாக கன்சிடர் பண்ணுறோம் ஃபார் பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ மூணாவது வந்து, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸையும் யூஸ் பண்ணலாம் ஃபார் பிரேக் அவுட் ட்ரேடிங். என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்று வந்து வி கேன் யூஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்.
ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நார்மலாகவே வந்து பிரேக் அவுட்டுக்கு யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுப்போம். ஆனால் இந்த என்ட்ரி எடுத்தாலும் இதில் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இதுலேயே என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்லேயே நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸும் தெரிஞ்சால் தான் நம்ம கிளியராக எடுக்க முடியும். பட் ஹெட் அண்ட் ஷோல்டரும் எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் கம்ஸ் அண்டர் பிரேக் அவுட் ரேடிங்கில் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ஃபுல் செஷன் எடுத்திருப்பேன் நான் உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸோட இன்டெப்த் ஸ்டடி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வேணால் நான் லிங்க்கு கூட கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் மெத்தட்ஸ்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயும் வந்து அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ பிரேக் அவுட் மெத்தட். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் என்ன யூஸ் பண்ணலாம், இப்போ பிரேக் அவுட் இருக்குது எதை யூஸ் பண்ணலான்னா, வி கேன் யூஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அந்த இதுவும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. அண்ட் முக்கியமான ஃபைனல் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு அஞ்சு முக்கியமான மெத்தடில் எதுனா, ஃபஸ்ட்டு டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம், டிமாண்ட் அண்ட் சப்ளை மெத்தட், பேட்டர்ன்ஸில் வந்து முக்கியமாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு கீழே சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டர்னாக போனோன்னா நீங்கள் இன்னும் நல்ல பேட்டர்ன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வெட்ஜஸ் யூஸ் பண்ணலாம். தென் பிரேக் அவுட்டில் வந்து முக்கியமான இது வந்து ட்ரெண்ட் லைன்ஸ், இதெல்லாம் பேட்டர்னு கீழே வரும். ஓகே, and we have a channel as well. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேட்டர்ன்ஸ்னு எடுத்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. வெஜஸ் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, இது இல்லாமல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு, டிசெண்டிங் ட்ரையாங்கிள், அசெண்டிங் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வி கேன் யூஸ் இட் ஃபார் பிரேக் அவுட் ட்ரேடிங். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று மட்டும்னு யோசிக்காதீங்க. பிரேக் அவுட்டுன்னு வரும்போது எல்லா மெத்தட்ஸ்லையும் நமக்கு பிரேக் அவுட்ஸ் கிடைக்கும். அந்த பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர். ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக ட்ரேட் பண்ணும்போது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், டைம் ஃப்ரேம்ன்றது ரொம்பவே முக்கியம். பிரேக் அவுட் ஆகிடுச்சுனாலும் எந்த டைம் ஃப்ரேமில் பிரேக் ஆகுதோ அந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற டார்கெட்டையும் செட் பண்ணணும். இப்போ டெய்லி எடுத்திங்கன்னா மினிமம் இட் டேக்ஸ் 15 to 20 days. நம்ம வீக்லியும் பார்த்தோம், இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் இத்தனை வாரம் ஆகும், மினிமம் ஒரு 9 to 12 weeks, 13 weeks வரைக்கும் ஒரு வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இத்தனை வாரங்கள் ஆகும். இப்போ 1 hour பிரேக் ஆச்சுன்னா மினிமம் ஒரு 3 days 4 days மினிமமாக ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது டார்கெட் அடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர், நான் பிரேக் அவுட் மட்டும் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், பிரேக் அவுட் ட்ரேடர் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ். இப்போ இதில் ஜஸ்ட் இன்னொரு பிராக்கெட்டில் போட்டுறேன். ஸோ நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடரை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணும்போது அவங்கள என்ன கேட்டகரியில் கொண்டு வரலன்னா அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ்ன்ற கேட்டகரியிலையும் கூட்டு வர முடியும். ஏன்னா அவங்க வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுமை இருக்காது. இப்போ இந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கவும் முடியாது. ஒரு பிரேக் அவுட் வந்துடுச்சுனால், இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு, நான் உடனே பை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில், இப்போ மார்க்கெட்டில் வச்சு நான் கீழே வரும், இப்போ இந்த மார்க்கெட் பிரேக் ஆகலை, நான் இது கீழே வரும்னு நினச்சிக்கிட்டேன், ஆனால் மார்க்கெட் கீழே வராமல் இப்படியே மார்க்கெட் உள்ளே போய் டார்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய லாஸ் எதுவுமே கிடையாது. சி, ஆஸ் அ ட்ரேடராக என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்றது எதுனா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும்னு தெரிஞ்சு அதை நான் என்ட்ரி எடுக்காமல் விட்டேன்னா தட் இஸ் மை பிக்கஸ்ட் லாஸ். லாஸு கூட பேர் பண்ணிக்கலாம், ஆனால் ட்ரேடை எடுக்காமல் விட்டோன்னா அதை தான் நிறைய பேரால் எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ முக்கியமாக பிரேக் அவுட் ட்ரேடர் ஹேஸ் டு பி அக்ரெசிவ். அதே மாதிரி நீங்கள் பிரேக் அவுட்ன்றது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தும் பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ண முடியும், ஸ்விங் ட்ரேடராக இருந்தும் பிரேக் அவுட் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம். பிரேக் அவுட் ட்ரேடிங்கிறது ஒரு மெத்தட், நீங்கள் அதை ஸ்கேல்பிங்கில் யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்விங்கில் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களான்றது நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் இப்போ நம்மளோட டாப் 3 பிக்கே நிறைய கொடுக்கும்போது சிலதெல்லாம் வந்து நான் பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு சொல்லியிருப்பேன். நான் எதுன்னு காட்டுறேன்,
ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்பிள் எப்படி ஒரு மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுன்றத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் ஸோ நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸஸ். அண்ட் இன்கேஸ் பிரான்ச்சஸ்க்கு வர முடியலனாலும் வி டூ ஹேவ் ஆன்லைன் கிளாஸஸ் அஸ் வெல். ஸோ அதுக்கான கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தெல் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ் அபவுட் இட். ஆல்வே இப்போ எஸ்பி எடுத்துக்கோங்களேன், இது வந்து நம்ம அந்த டைமில் கொடுத்துருந்தது கோவிட் டைமில். அப்போது கிளியராக சொல்லியிருந்தேன் அந்த டைமில் மார்க்கெட் கீழே வரும்போது திருப்பி பை பண்ணுங்கள். இப்போ இது தெரியுதா? இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பி என்ன ஆகிட்டு இருக்கு, இட் வாஸ் கோயிங் இன் சைட் அ கிளியர் சைட்வேஸ் மொமெண்டம். அப்போது மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு சைட்வேஸில் இருந்து திருப்பி இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, தெரியுதா? இப்போ பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. நிறைய டைம் ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம மார்க்கெட் அப்படியே போவோம். இப்போ ஃபார் என் எக்ஸாம்பிள் அது இந்த சரியானுங்க, இந்த சினாரியோ. இப்போ இங்கே என்னாச்சு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே கிடச்சிருக்காரு. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஒரே ஸ்ட்ரோக்கில் மார்க்கெட் இட் ஸ்டார்டட் டு மூவ் அப், கரெக்டாக? அப்போது பிரேக் அவுட் ட்ரேடர் கோஸ் ஃபார் அன் அக்ரெசிவ் என்ட்ரி, ஏன்னா அப்போ தான் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும், அப்போ தான் அவரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல சினாரியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு இது முன்னாடியே நம்ம ப்ரிடிக் பண்ணி வச்சுருந்தனால நம்ம ஆல்ரெடி தெரியும் இது மார்க்கெட் பிரேக் ஆகும்போது வே கான் மேக் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ அப்போ தான் நம்ம அந்த எஸ்பிஐ பற்றி அனாலிசிஸும் போட்டிருந்தோம். இந்த ஒரு 150-160 வரும்போது நீங்கள் கரெக்டான ஏரியாவில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸுக்குள்ளே போகும்போது நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட என்னாச்சு, ஆல்மோஸ்ட் 5 times ஆகிடுச்சு, 150 கிட்டத்தட்ட 750 ஆகும்போது 5 times ஆகிடுச்சு. இப்போது வீக்லியில் வரும்போது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இது மந்த்லி சார்ட்டுன்னும் போது அப்போ கிட்டத்தட்ட மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் வி ஹாவ் டு வெயிட். ஒரு வீக்லிக்கே கிட்டத்தட்ட நமக்கு 12 வாரம்னா மந்த்லி சார்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 3-4 months 5 months அந்த மாதிரி மேலே ஏறிக்கிட்டே தான் போவோம். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி போட்டு நம்ம வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போ பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலும் யூ ஹாவ் டு கன்சிடர் எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணலாம்னா முடியாது. யூ ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஏன்னா ஒரே ஒரு மெத்தடை வச்சு பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஒரு என்ட்ரி கிடைக்கிற வரைக்குமே உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ எனக்கு டபுள் டாப்பும் தெரியும், இப்போ பேட்டர்னும் தெரியும், ட்ரெண்ட் லைனும் தெரியும்னா அப்போ எது பிரேக் அவுட் ஆனாலும் நான் வந்து என்னால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்கள் மைண்ட் செட்டில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா யூ கேன் சூஸ் பிரேக் அவுட் ட்ரேடிங் ஆஸ் யுவர் மெத்தட். அப்போது அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்றது, நீங்கள் எந்தெந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கும் உங்களோட எமோஷனுக்கும் கரெக்டான ஒரு ஈடு கொடுக்குற ஒரு விஷயமாக தான் பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி அந்த எமோஷ்னலாக பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிடுது, நான் வந்து மிஸ் பண்ணிடுறேன், நான் கீழே வரும்னு நினச்சேன் ஆனால் வரவே இல்லை, மேலேயே போயிடுது, என்னென்னா அதுக்கான ரீசன் உங்களுக்கு வந்து யூஆர் நாட் மேட் டு வெயிட், யூ ஆர் மேட் டு என்டர் இமீடியட்லி. உடனே எனக்கு உள்ள ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு இமீடியட் என்ட்ரி எடுக்கக்கூடிய ஆளுனா அக்ரெசிவ் ட்ரேடிங்னா யூ ஆர் பிரேக் அவுட் ட்ரேடர். நீங்கள் இதை விட்டுட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வராதிங்க, வந்தீங்கன்னா தேவையில்லாமல் எமோஷனல் லாக்கில் மாட்டிப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் அக்ரெசிவாக இருக்கிற நேச்சர் இருக்கவங்க பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு அளவுக்கு உங்களுக்கு பிரேக் அவுட் ட்ரேடிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும், நான் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்றதும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணி டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட். ஆல்ரைட், ஐ ஹோப் this video was useful. Thank you.